வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது சீசனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பத்து அணிகளும் வந்து வெளியில் அனுப்ப போகிற வீரர்களோட ஒரு உத்தேச பட்டியல் தான் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டியலில் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து இருக்காங்க அந்த அணி வந்து ஒரு ஐந்து வீரர்களை வந்து வெளியில் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் வந்து இருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஹாரி புரோக்கு மயங்க் அகர்வால் ஹசாலோக் ஃபரூல் அகில் ஹொசைன் அன்மால் பிரீட் சிங் இவங்க அஞ்சு பேரை பார்த்திங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தண்ணி வந்து வெளியில் அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே சிஎஸ்கேயில் வந்து பென் ஸ்டோக்ஸு அம்பத்தி ராய்டு மகாலா சிமர்ஜீத் சிங் கேல் ஜேமிசன் இப்போ இதில் வந்து ஸ்டோக்ஸை அதிகமான தொகைக்கு வந்து ஏலத்தில் வந்து வாங்கினாங்க ஆனால் ஸ்டோக்ஸை ஒரு சில போட்டிகளை மட்டும்தான் வந்து ஆட வச்சாங்க ஸ்டோக்ஸ் எல்லாமே வந்து கப்பு வந்து வாங்கியாச்சு ஸ்டோக்ஸுக்கு அதிகமான தொகை வேறு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து மற்ற அணிகளும் வந்து ஸ்டோக்ஸை வாங்குவதற்கு வந்து ஆர்வம் காமிச்சு வந்துட்டுருக்காங்க ஸ்டோக்ஸ் மாதிரி வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க புறம் ஸ்டோக்ஸ் வந்து அடுத்த சீசன் ஐபிஎல் ஆடுவாரா அப்படிங்கிறதே வந்து டவுட்டு தான் நாட்டுக்காக ஆடணும் அப்படிங்கிறதுனால ஐபிஎல் அவர் வந்து புறக்கணிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அவரை தானாகவே முன் வந்து சிஎஸ்கே ஏலத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களா ராய்டூர் ரிட்டையர் முடிவு வந்து அறிவிச்சிட்டார் மகளா சிமர்ஜித் சிங் கேல் ஜேமீசன் இவங்கெல்லாம் வந்து இல்லை ஜேமீசன் வந்து ஆடலை மற்ற ரெண்டு பேருக்கும் வந்து வாய்ப்பும் கிடைக்கல சரியாகவும் பர்ஃபார்ம் பண்ணல ஸோ அதனால் இவங்களை வெளியில் அனுப்பக்கூடிய திட்டத்தில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து இருக்காங்களா அடுத்தது வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து மற்ற ஸ்குவாடையுமே வந்து மாற்ற போகிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் யங் பிளேயரு இவரை வெளியில் அனுப்ப போகிறாங்க முஸ்தப் விசூர் ரஹ்மான் இவர் வந்து பங்களாதேஷ் அணியை சேர்ந்த வீரர் இவரும் வந்து சரி ஆடலன்னு வெளியில் அனுப்ப போகிறாங்க ரோமன் பவலு லுங்கி நிகிடி மணிஷ் பாண்டே இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளியில் அனுப்ப போகிறாங்க இதில் ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தின பிளேயர் வந்து மணிஷ் பாண்டே எவ்வளவோ வாய்ப்பு கிடைச்சிது எத்தனையோ அணிகள் ஆடி இருக்காரு இருந்த வரைக்கும் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஃபார்முக்கு வந்து வராமல் தொடர்ந்து சொதப்பி வந்துட்ருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேகேஆர் கேகே கேஆர் வந்து டீம் சவுத்தி ஷகிபல்லரசன் ஷர்துல் தாக்கூர் ஜெகதீசன் அனுகுல் ராய் இவங்களை பார்த்தீங்கன்னா வெளியில் அனுப்ப போகிறாங்க டீம் சவுத்தி ஓவரில் அதிகமான ரன்களை வாரி வழங்குவார் அவர் வந்து வெளியில் அனுப்ப போகிறாங்க ஷகிப் பல்லரசன் ஒரு காலத்தில் வேணால் நம்பர் ஒன் ஆல்ரௌண்டராக இருந்தார் இப்போ பெருசாக அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை வெளியில் அனுப்ப போகிறாங்க லார்டு ஷர்துல் தாக்கூர் நல்லா தான் வந்து ஆனார் இருந்தாலும் அவருக்கு பதிலாக வேறு நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தேவைன்னா அவரே வெளியில் அனுப்ப போகிறாங்க ஜெகதீசன் தமிழ்நாட்டு பிளேயரு சிஎஸ்கேயில் வாய்ப்பு கிடச்சி பிளேயிங் லெவலில் ஆட முடியல கே கேஆர் பிளேயிங் லெவலில் ஆட வச்சாங்க பட் அந்த வாய்ப்பை அவர் வந்து சரியாக பயன்படுத்திக்கல அடுத்து அனுகுல் ராய் ஸோ இவங்க எல்லாரையுமே வெளியில் அனுப்ப போகிறாங்க அடுத்தது வந்து குஜராத் டைட்டன் குஜராத் டைட்டன் வந்து மேத்யூ வேர்டு ஜெயந்த் யாதவ் ஓடியன் ஸ்மித்து சாய் கிஷோர் சிவம் மாவி இவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வெளியில் அனுப்ப போகிறாங்க ஏன்னா இவங்க எல்லாேருக்கும் அவ்வப்போது தான் வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடி டீம் வந்து சம்மர் செட்டில்டாக வந்திருக்கு அதனால் குஜராத் அணிக்கு வந்து இவங்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அனுப்ப போகிறாங்க அடுத்து வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் லக்னோ அணியில் வந்து ரொமாரியோ ஷெப்பர்டு ஆவேஷ்கான் டேனியல் சாம்ஸ் தீபக் கூடா மற்றும் கிருஷ்ணப்பா கௌதம் இவங்க எல்லாருமே வெளியில் வந்து அனுப்ப போகிறாங்க ஏன்னா லக்னோ அணியும் வந்து எப்படியாச்சும் கப்பு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து இருக்காங்க ரெண்டு முறை வந்து இருக்காங்க ரெண்டு முறையும் வந்து அவங்களால வந்து ஃபைனலுக்கு வந்து போக முடியல அந்த மாதிரி சூழலில் டீமை ஃபுல்லாக வந்து மாற்றியமைக்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க கே எல் ராகுலை வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து தூக்கி வேற ஒரு அணிக்கு வந்து கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்தது பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து ஆர்ச்சர் வெளியில் அனுப்ப போகிறாங்க இவர் வந்து ஒழுங்காக ஆடுறது கிடையாது வர்றதும் கிடையாது ஸோ அதனால் இவர் வந்து தேவையில்லைன்னு அனுப்ப போகிறாங்க அடுத்து வந்து ரமன்தீப் சிங்கு டுவான் ஜான்சன் கிறிஸ் ஜோர்டன் ஸ்டெப்ஸு இவங்க எல்லோரையும் பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து வெளியில் அனுப்ப போகிறாங்க இவங்களுக்கு வந்து அவ்வளோவா ஆடும் லெவன்லையும் வந்து வாய்ப்பும் கொடுக்கறது கிடையாது அடுத்தது வந்து பஞ்சாப் கிங்ஸு பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரபடா மனுகா ராஜபக்சா ஷாருக் கான் ரிஷி தவான் மேத்யூ ஷார்ட்டு இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து அனுப்ப போகிறாங்க ஷாருக்கான் ஆரம்பத்தில் ஆஹோ ஓஹோன்னு வந்து அடித்தாரு பட் அதுக்கு அடுத்தடுத்து பார்த்திங்க அப்படின்னா பல சொதப்பல் தான் அடுத்து ஆர்சிபி ஆர்சிபி வந்து தினேஷ் கார்த்திகே வெளியில் அனுப்ப போகிறாங்க இனிமேல் டிக்கே ஆடி ஃபார்மு குறதெல்லாம் கஷ்டம் அடுத்து ஃபின் ஆலன் ஹர்ஷல் பட்டேலு ஹசரங்கா ஷபாஸ் அக்மத் இவரும் இவங்கெல்லாம் வந்து வெளியில் அனுப்ப போகிறாங்க ஷபாஸ் அகமதுக்கு ஒரு சில சீசனாக வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பு அவர் பயன்படுத்திக்கல ஹர்ஷல் பட்டேலும் இப்போல்லாம் அதிகமான ரன்களை வாரி வழங்கிட்டுருக்காரு இவருடைய பவுலிங் டெக்னிக்கை வந்து கண்டுபிடிச்சி இவர் ஓவரிலையும் அதிகமான ரன்கள் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் இவரையும் வந்து வெளியில் அனுப்ப போகிறாங்களா அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜேசன் ஹோல்டர் ரியான் பராக்கு ஒபேட் மேக்காய் முருகன் அஸ்வினு ஜோ ரூட்டு இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வந்து வெளியில் வந்து அனுப்ப போகிறாங்க இதில் வந்து ரியான் பராக் வந்து நல்ல பிளேயர் தான் பட் அதனால இவருடைய நடவடிக்கை சரியில் வெளியில் அனுப்ப போகிறாங்க முருகன் அஸ்வின்லாம் கொடுத்த வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கல ஜோ ரூட் வந்து டி ட்வெண்ட்டி ஃபார் மட்டுக்கு அந்தளவு வந்து செட் ஆக மாட்டார் ஸோ இவங்கெல்லாம் வந்து வெளியில் அனுப்ப போகிறாங்க நன்றி